தமிழகத்தில் ஆட்சி அமைக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முறைப்படியான அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதை அடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மே 7ஆம் தேதி பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று சென்னையில் நடந்த திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் திமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக ஸ்டாலின் நேற்று தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை இன்று காலை நேரில் சந்தித்து திமுக சின்னத்தில் வெற்றி பெற்ற 133 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை அளித்து தமிழகத்தில் ஆட்சியமைக்க உரிமை கோரினார். அத்துடன் புதிய அமைச்சர்கள் பட்டியலையும் ஸ்டாலின் ஆளுநரிடம் வழங்கினார். அதன்படி நாளை மறுநாள் காலை 9 மணியளவில் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் மு க ஸ்டாலின் முதல்வராக பதவியேற்க உள்ளார். எளிமையான முறையில் நடத்தப்படும் இந்த விழாவில் அமைச்சர்களும் பொறுப்பேற்க உள்ளனர். விழா ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகளும் ஆளுநர் மாளிகை அதிகாரிகளும் மும்மரமாக செய்து வருகின்றனர்.